நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹால்டிராம் ஸ்டைல்ல மூங் தால் எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோல போய் பார்க்கலாம் 1/2 கிலோ பாசி பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது வந்து நம்ம இதல வடிகட்டில போட்டு வடிய வச்சிரலாம் நல்ல வடிச்சு எடுத்துக்கலாம் வச்சு பருப்பு 5 நிமிஷம் நம்ம வடிய வச்சாச்சு இத நம்ம இந்த திண்டுல கிச்சன் திண்டு இருக்குல்ல அதுல வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிடுங்க அது நல்லா விரிச்சிடலாம் இந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த பருப்பை வந்து கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா விரிச்சி விட்டுக்கலாம் இது வந்து தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிரும் கையில ஒட்ட கூடாது அந்த அளவுக்கு நம்ம காய வைக்கணும் வெயில்ல காய வைக்க கூடாது எண்ணெயில ஒரு 10 நிமிஷம் காய வச்சிடலாம் பருப்பு நல்லா காஞ்சிருச்சு பாருங்க நம்ம தண்ணி நல்லா உறிஞ்சிருச்சு இந்த மாதிரி வடிகட்டறது எடுத்துக்கிடுங்க நேரடியா நம்ம பருப்பு போட்டேனா அந்த பருப்பு வந்து வடச்சட்டில ஒதுங்கிரும் இதنا கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வடச்சட்டில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம் இது அப்படியே வச்சிர வேண்டியதான் இது அப்படியே பொரிக்கலாம் அடுப்பு இப்படி மீடியமா வச்சி நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் மீடியமா வச்சி இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம போட்டிருந்த பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க அந்த சலசலப்பு எல்லாம் அடங்கிருச்சு இதை நம்ம அப்படியே வடிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸி மெத்தட் எப்படி சத்தம் கேட்குதுன்னு பாருங்க இதை நம்ம அப்படி ஒரு டவல்ல போட்டுக்கலாம் இந்த இருக்கிற எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணிடும் இனி நம்ம போடலாம் அடுத்த பேட்ச் இந்த ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஒன் போல நல்லா எல்லாமே பொரியும் அதுக்காக தான் இந்த ஸ்பூன் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம எண்ணெயை அவ்வளோக்கா குடிக்கலாம் ஊத்துன எண்ணெய் பாருங்க அப்படியே இருக்குது நம்ம இதெல்லாம் வறுத்ததுலாம் நல்லா துடைக்கணும் இந்த மாதிரி காட்டன் துணி வச்சுக்கிடுங்க இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிடுங்க நல்லா அமுத்தி எடுத்துக்கலாம் அமுத்தி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிடுங்க ஒரு பின் சால்ட் ஏன்னா உப்பு நிறைய போட்டக்கூடாது இது போட்டு நல்லா அப்படியே குலுக்கிக்கிறாங்க சுவையான ஹால்டிராம் உந்தால் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்டிலே பாசி பருப்பு இருந்தால் போதும் குழந்தைகளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்